ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து இந்த வீடியோ வந்து ஜஸ்ட் ஒரு கேமை பற்றி தான். ஏன்னா இந்த கேம் நான் ரொம்ப நாளாக விளாண்டுருக்கேன், கிட்டத்தட்ட இந்த கேம் வந்ததுலேருந்து விளாண்டுருக்கேன். ஸோ இந்த கேம் நேம் வந்து கிளாஷ் ஆஃப் ராயல்ஸு. ஸோ இதுக்கு முன்னாடி கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் நான் விளாண்டுட்டு இருந்தேன், பட் எனக்கு தெரிஞ்ச அதில் அவ்வளோ இன்ட்ரெஸ்டடாக எனக்கு ரொம்ப பிடிக்கல. ஸோ அதனால் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ்லேருந்து ராயல்ஸும் வந்தேன். ஸோ அது ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ விளாண்டுட்ருக்கேன், இப்போ ஒரு நல்லவும் கற்றுட்ருக்கேன் நான். ஸோ அந்த அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ. ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து எப்படின்னா ஒரு லைவ் ஃபைட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியாவில் இருக்கேன். ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு கேம் விளையாட போகிறேன். அந்த கேமில் வந்து நான் எப்படி பர்ஃபார்ம் பண்ண, தோக்க போகிறேன் ஜெயிக்க போகிறேன் எனக்கு தெரியாது, பட் அதை வந்து யூடியூப்பில் கன்ஃபார்மாக ஷேர் பண்ணலான்ட்டு இருக்கேன். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் கிளாஷ் ஆஃப் ராயல்ஸோட ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி ஏதாச்சும் ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரே ஒரு கேம், மேபி நான் ஜெயிக்கலாம் மேபி தோக்கலாம். ஸோ எப்படி விளையாட போகிறேன்னு பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம கேம்குள்ளார் வந்துட்டோம். இதுதான் என்னோடய அரேனா. இப்போ நான் வந்து கிளான் வந்து நான் வந்து இந்தியன் ராஜ்னு ஒரு கிளானில் இருக்கேன்னா ஓகே, பட் கொஞ்ச நாள் நான் ஆக்டிவாக இல்லை. ஓகே, ஸோ இப்போ ஒரு லைவ் கேம் போட போகிறோம். மேபி இதில் நான் ஜெயிக்கலாம் தோக்கலாம், பட் ஸ்டில் ஒரு ட்ரை பண்ணலான் இருக்கேன். ஸோ கேம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னொரு டிப் வந்து இதில் நான் சொல்கிறேன், கேன்சல் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆப்போனண்ட் கிடச்சிருவாங்க. பட் ஆப்போனண்ட் வந்து என்னோட கொஞ்சம் பவர் கம்மியானால் தான், லெவல் 10 தான். பார்ப்போம் எப்படி விளையாடுற. ஃபஸ்ட்டு நான் வந்து ஐஸ் விசார்ட் நான் அனுப்புகிறேன்னா, ஏன்னா வந்து இது வந்து உங்களுக்கு அவங்க என்ன அனுப்புவாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதுக்காக. ஸோ நான் இப்போ வந்து ஜஸ்ட்டு பேபி ட்ராகன் அனுப்புகிறேன். நான் இங்கே ஸ்கெலிட்டன் தான் இப்போ நான் போட போகிறேன்னா, அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நான் ஆரோ. ஓகே, பட் ஸ்டில் நல்ல கேம், நல்ல வேலை நம்ம இதை கில் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஐஸ் விசார்ட் அனுப்புவோம். ஸோ சோஃபார் நான் தான் கொஞ்சம் அப்பர் ட்ரெண்டில் இருக்கேனா. இப்போ நான் குளோபலின்ஸை வந்து நான் போட போகிறேன். ஓகே, ஸோ இதை நம்ம விசார்ட் வச்சு ஈஸியாக வந்து பிரேக் பண்ணிடலாம் இந்த ஸ்கெலிட்டன்ஸை. இன்ஃப்ரானோ டவர் வந்து கொஞ்சம் அதுக்குள்ளார டிஸ்ட்ராய் ஆச்சுன்னா நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு ஆறு பிரின்சஸ் நான் ரெடி பண்ணி வைக்கிறேன்னா, அதுக்குள்ளே நான் ஸ்கெலிட்டனும் கொடுக்குறேன்னா கிரேட். ஸோ இப்போ க்ளோப்லன்ஸ் போடுறேன்னா ஐ திங்க் இந்த கேம் நம்ம ஈஸியாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சிச்சு கேமு. கிரேட். ஸோ இப்போ இதை பற்றி இங்கே பக்கம் கான்சன்ட்ரேட் பண்ணோம்னா இந்த சைடுக்கு போயிடுவோம் நம்ம. ஏன்னா நம்மக்கிட்ட 2879 கிட்ட இருக்கு. ஸோ அதனால் இப்போ ஒரு பிரின்சஸும் நான் அனுப்புகிறேன். ஸோ ஒரு ட்ராகனையும் அனுப்புகிறேன். ஏன்னா ஏன் ட்ராகன் அனுப்புகிறேன்னா, உங்களுக்கு வந்து சப்போஸ் அந்த சைட்லேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்கெலிட்டன் அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஆப்போனண்ட் வந்து கொஞ்சம் பிளான் பண்ணாமல் தான் விளாண்டுட்டுருக்காங்க உங்களுக்கு. சொல்லியிருக்கேன். தென் குளோபலன்ஸ் நான் அப்ரோவ் பண்ணேன். ஸோ இங்கே இதை ஸ்கெலிட்டன் ஒன்று அட்டாக் பண்ண தேவையில்லை. ரெண்டு மூணு பாயிண்ட் நம்மளுக்கு போனாலும் ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா நம்மளுக்கு மெயின் வந்து 3 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு கிடைக்கணும். 10 தான் இருக்கு. முடிச்சிரு முடிச்சிரு முடிச்சிரு. எஸ், அட்லாஸ் வின் பண்ணியாச்சு. ஸோ இந்த கேம் வந்து எனக்கு நான் விளாண்டுருக்கேன், நிறைய விளாட்றேன்னா இப்போ கிட்டத்தட்ட நான் 5000 பாயிண்ட்ஸ் வரப்போகிறேன் நான் இப்போ வந்து. ஸோ இப்போ வந்து நான் நியரிங் மாஸ்டர் 1 லீக் 4. நான் இது ரொம்ப நாளாக விளாண்டுட்டுருக்கேன், பட் ஸ்டில் நான் ஒன்றும் பெரிய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி எதுவுமே நான் பண்ண மாட்டேன். நான் சும்மா ஜஸ்ட்டு ஒரு டைம் பாஸ் விளாண்ட ஆரம்பித்தது அப்படியே விளாண்டுட்டுருக்கேன் தவிர, எனக்கு ஒன்றும்
அதில் ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக்கலாக விளாடணும், ரொம்ப எக்ஸாக்டாக விளாடணும்னு கிடையாது, எனக்கு அவ்வளோவா தெரியாது இந்த கேம் பற்றி. பட் ஸ்டில் வந்து ஓரளவுக்கு டைமிங் எனக்கு தெரியும் தவிர வந்து பெருசாக ஒன்றும் எனக்கு அதில் டிப்ஸ் அந்த மாதிரி கொடுக்குற மாதிரி இல்லை. பட் ஃபியூ டிப்ஸ் எனக்கு தெரியும், போக போக வீடியோவில் வந்து நான் டிப்ஸ் அந்த மாதிரி கொடுக்குறேன். ஜஸ்ட் இந்த கேம் வந்து ஒரு லைவ் ஒரு ஃபைட்காக தான் இது போட்டேன். ஸோ ஹோப் எனக்கு தெரிஞ்சு என்னோடய சப்ஸ்கிரைப் மேபி யாராச்சும் கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் சாரி கிளாஷ் ஆஃப் ராயல்ஸ் ஃபேன்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கு எதுவும் டிப்ஸ் இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். தேங்க்யூ, பாய்.